இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. கற்பவழி தான் தாயாகப்பட்ட கனகவழி அழைக்க இப்பொழுது கனகவழி அம்மா சபைக்கு வருதம் காண்க. Thank you.
சரி
நல்லவேளையாக்கும்னு சாப்பாடு வாங்கி போடு, அரிசி எடுத்துல, பருப்பு இல்ல, பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க தேவடோட பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க பார்த்துருச்சு. அவங்க ஆயா புண்டமாலா வாங்க ரெண்டு பிள்ளைங்க கூதி கடை ரெண்டு பிள்ளைங்க பெத்துட்டோம். அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு போகுது நீ தப்பா நினைப்பாங்க. என் பொண்டாடி கூட பிறந்த அண்ணன் என்ன பண்ணுவான்? யார் எப்பியா? அது மாதிரி நீ நினைக்கிற இப்பெல்லாம் தங்கிச்சு என்ன அக்கா சொல்ற கால கடத்துலீங்க அத்தனை என் பையன் எங்க மச்சா மாதிரி இருக்குதா என்ன நினைக்கிற சொல்லிட்டா என்ன போதும்
வெளிய வந்துட்டி ஏய் ஏ கோமாளி பையா ஓய்
சக்கர பத்திலயா மசாலக்காருக்கு வந்து சக்கல பா மசாலக்காரு வச்சுட்டு தெரியாதுங்கிறியா பாப்பாடா பாப்பா 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 ஆயிரம் மின்னலிலே ஜோதி மின்னலை போல் என்னுடைய பெயரோ கனகவள்ளி. உங்களுடைய பெயர் கனகவள்ளி? அம்மா உங்களுடைய பெயர் கனகவள்ளியாக இருந்தாலும் உங்களை பெற்ற தாய் தந்தைகள் யார்? நீங்கள் எப்படி பிறந்தீர்கள்? Thank you.
பாப்பா தந்தை யார் பேரு புனிதராஜன் ஓ தந்தையனுடைய பெயர் புனிதராஜன் தாயார் தாயார் பேரோ புனிதவள்ளி சரி சரி அம்மா அண்ணண்ணா பாப்பா அப்ப இருந்தால் எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது கல்யாணம் ஆயிடுச்சு சரி சரி அம்மா கல்யாணம் ஆயிட்டு பேசணும்னா யாமோ முகம் வாடி போச்சு என்ன காரணம் மாண்டு வடிந்து விட்டாரடி அப்பா மாப்பிளக்கான தலைவாதிங்க தண்ணி அதிகமா பாயுதா
பத்து மாதம் முன்னூறு நாள் மூவாயிரம் சசி வினாடிகள் என்னை தோல் நடுங்க துறை நடுங்க என்னை அறியர் அறி என்றும் தூரி தூரி என்றும் என்னை பாரம் பார்க்காமல் பெற்றெடுத்த என் புண்ணிய தேவதையே தங்களுடைய திவ்யமான பொற்பாதங்களுக்கு தங்கள் மகளாகப்பட்ட கற்பகவல்லி ஆயிரம் கோடி வந்தம் செய்கிறேன் அம்மா மகளே என்னுடைய பாதத்தை பணிந்துபடுகிறாள் என்றும் தீரும் சிறப்புடனே வாழ்ந்திருப்பாய் மகளே வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் வையுலகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன் அம்மா உண்மைதான் அப்படி இருந்தாலும் தன் மகளே ஆயிரம் ஆயிரம் தாதிமார்களை விட்டு அது சீக்கிரமாக அழைத்தீரேன் என்னம்மா காரணம் அம்மா உனக்கோ கல்யாண பருவமாக ஆகிவிட்டது சரி அதனால திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும் அல்லவா உனக்கும் தக்க பதினாறு பருவம் அங்கையாகி விட்டாய் அதனால தன் நாட்டை ஆள்வதற்கு நீ ஒருத்திதான் இருக்கிறாள் அதனால எனக்கோ திருமணம் செய்ய வேண்டும் அப்படி திருமணம் செய்வதாக இருந்தால் அம்மா என்னம்மா அளவு அப்படி உங்களுக்கு ஒரே ஒரு மகளாக பிறந்து தங்களுக்கோ வயதாகி கொண்டு போகிறது தங்களுக்கு அதிகாரத்தில் உதவி செய்ய இந்த மகள் நான் ஒருத்திதான் இருக்கிறேன் அதனால எனக்கு திருமணம் வேண்டாமா நான் திருமகளா வாழ்ந்து வரேன் கல்யாணம் வேண்டாமா நான் கண்டிப்பெண்ணாக தங்களுடனே வாழ்ந்து வருகிறேன் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் சரி என்னதான் இருந்தாலும் நம்முடைய நாட்டுக்கு ஒரு ஆண்மகம் வேண்டும் அல்லவா அதனால உனக்கு திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும் அம்மா அப்படி திருமணம் செய்வதாக இருந்தாலும் என் விருப்பம் எனக்கு எப்ப திருமணம் செய்யணும்னு ஆசை வருதோ அப்பொழுது தங்களிடம் சொல்கிறேன் அப்பொழுது எனக்கு திருமணம் செய்து வைங்கள் அம்மா அப்படி இருந்தாலும் நான் அந்தவனம் செல்வதென்று வேலை அல்லவா நான் அந்தவனம் போய் வருகிறேன் ஆகட்டும் மாதா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்